வணக்கம் மக்களே, நம்ம எத்தனையோ முறை பார்த்துருப்போம், நம்மளுக்கும் நடந்திருக்கும். காலையில சீக்கிரமா ஏணுன்றதுக்காக சீக்கிரமா தூங்க ட்ரை பண்ணுவோம். நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் தூக்கமே வராது, புரண்டு படுத்தாலும் வராது, உக்காந்துகிட்டே தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராது. அதுவும் அடுத்த நாள் ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னா அன்னைக்குன்னு பார்த்து தூக்கமே வராம போயிடும். நம்மள எல்லாருக்குமே தூக்கம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எப்படி சீக்கிரமா தூங்குறது, எப்படி சீக்கிரமா எழுறது அப்படின்றது தான் இந்த என்டையர் வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் வைவிஸ் ஒரு சலிப்பு தன்மை நம்ம உடம்புக்குள்ள வந்து வரும். அந்த அளவுக்கு நம்மள நிறைய பேருக்கு தூக்கம் இம்பார்ட்டன்ட். ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, வெறும் 1% ஆட்களுக்கு மட்டும்தான் வெறும் 6 மணி நேரம் தூங்கினாலும் அவங்களோட உடம்பு வந்து ஹெல்ப் பண்ணும், அதாவது ரெஃப்ரெஷ்டா ஃபீல் ஆகும். மத்த 99% ஆளுங்களுக்கு மினிமம் 8 மணி நேரமாச்சு தூங்கி ஆகணும். நம்ம ஒரு நாளுக்கான பொழுதுல 25% டைம் தூங்கியே கழிக்கிறோம், அதாவது 24 மணி நேரத்துல 8 மணி நேரத்தை தூங்கி கழிச்சா மட்டும்தான் மீதி இருக்கிற 16 மணி நேரத்தை நம்மளால எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வை டு வி ஸ்லீப் 1/3 ஆஃப் அவர் டே, அதாவது நம்ம மனிதர்கள் எல்லாருமே ஏன் ஒரு நாளோட கால்வாசி பகுதியை தூங்கியே கழிக்கிறோம் அப்படின்றதுக்கான கேள்வி. நம்ம எல்லாருமே தூங்கும் போது என்ன நடக்குதுன்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் தூக்கம் வருது. 1 டீப் ஸ்லீப், 2 லைட் ஸ்லீப், 3 ரெம் ஸ்லீப். இந்த டீப் ஸ்லீப் நம்ம ஏதோ ஒரு இ-காமர்ஸ் சைட்ல போயிட்டு ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ற மாதிரி அன்னைக்கு டே ஃபுல்லா நம்மளோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெர்மனன்ட் மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ப்ராசஸ். நமக்கு தேவைப்படாத எல்லா விஷயத்தையும் இந்த டீப் ஸ்லீப் தான் தேவையில்லாத இடத்துக்கு தூக்கி போட்டுட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பெர்மனன்ட் மெமரியில எடுத்து போய் ஸ்டோர் பண்ணுது. லைட் ஸ்லீப்ன்ற ஒரு மோட் வந்து இந்த ஸ்டோர் பண்ண விஷயங்களை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி எது முக்கியம் எது நம்மளுக்கு முக்கியம் இல்லைன்றத சரி பண்ணி வைக்குது, அதாவது துணி எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிற மாதிரி. லாஸ்ட் அவர் ரெம் ஸ்லீப், ராபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட கண்கள் எல்லாம் பயங்கர வேகமா மூவ் ஆகுற டைம். இந்த ரெம் ஸ்லீப்ன்ற ஒரு ப்ராசஸ்ல நம்ம இன்னொருத்தரோட கண்ணை கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வேகமா அந்த கண்கள் மூவ் ஆயிட்டே இருக்கும். காரணம், நம்மளோட மெமரிஸ் பெர்மனண்டா ஸ்டோர் ஆகும் போது அதை ஒரு கதையா ஸ்டோரியா மாத்தி வைக்கிற ப்ராசஸ ரெம் ஸ்லீப் தான் பண்ணும். இந்த 3 இம்பார்ட்டன்டான ஸ்லீப் ஸ்டேஜுமே இந்த 3 ஸ்டேஜ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸோ இல்ல அது நடக்காம போயிடுச்சுனாலோதான் அடுத்த நாள் நம்ம பிரெயினால இன்ஃபர்மேஷனை சரியா ப்ராசஸ் பண்ண முடியாம நம்ம நேத்து என்ன பண்ணணும் நினைச்சோமோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்போம். இல்ல பண்ணதுல பாதி தான் ஞாபகம் இருக்கும், பாதி ஞாபகம் இருக்காது. காரணம் என்னன்னா, உங்களோட தூக்கத்தை யாரோ தொந்தரவு பண்ணிருப்பாங்க, நீங்க ஒழுங்கா எழுந்திருக்க மாட்டீங்க, ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டீங்க. இதனாலயோ என்னமோ நம்ம தூக்கத்துல இருக்கும்போது யாராச்சும் நம்மள எழுப்புனாங்கன்னா கோவம் வரதுக்கு காரணம் பிரெயின் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் நம்மள டிஸ்டர்ப் பண்றதுனால. அடுத்ததா நம்ம எப்படி ஒழுங்கா தூங்குறது, அதாவது நம்ம தூக்கத்துக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றத தான் பாக்குறோம். நம்மளோட ஸ்லீப்பை ரெகுலேட் பண்றதுக்கு நம்மளோட ஸ்லீப் டெட்ல இருந்து வெளியில வரணும், அதாவது நம்மளோட தூக்கத்துக்கான கடன். எந்த அளவுக்கு நம்மளோட உடம்புக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தூக்கத்தை கொடுக்காம இருக்கமோ அது எல்லாமே ஸ்லீப் டெட்ல போய் சேர்ந்துரும். பிரெயின் இதை நம்மளுக்கே தெரியாம கால்குலேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். 8 மணி நேரம் தூங்க வேண்டிய நீங்க வெறும் 7 மணி நேரம் தான் தூங்கிருக்கீங்கன்னா அந்த 1 மணி நேரத்தை எப்படியாச்சும் மறுபடியும் உங்களை தூங்க வைக்கிறதுக்கு பிரெயின் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை ஓவர் கம் பண்றதுக்கு 2 விஷயங்களை பண்ணலாம். 1, நீங்க பண்ணாத, அதாவது ரொம்ப நாளா பண்ணாத ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாம். எக்ஸாம்பிள், கேம்பிங், ட்ரெக்கிங், இந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப நேரம் உங்களோட உடம்பு டயர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணி முடிக்கலாம். நீங்க ரெகுலராகவே கேம்பிங் பண்றதா இருந்தாலும் 3 மாசத்துக்கு 1 முறை 4 மாசத்துக்கு 1 முறை தான் பண்ணுவீங்க. இதை நீங்க ஒன் டைம் ஆக்டிவிட்டியா பண்ணாலுமே உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லீப் டெட்ல இருந்து வெளியில வந்துடும். நீங்க கம்மி நேரம் தூங்கினாலும் அந்த ஸ்லீப் டெட் கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆயிடும், அதாவது உங்க பிரெயினை விட்டு வெளியில போயிடும். அதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்லீப் டார்கெட் வைக்கிறது. நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்றது முக்கியமே கிடையாது, ஆனா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட டார்கெட் வேக் அப் டைம் இதுதான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தூங்குறீங்களான்றது ரொம்ப முக்கியம். நிறைய முறை நம்மளே ஆச்சரியப்பட்டிருப்போம், நம்ம நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழணும்னு சும்மா எதேச்சே யோசிச்சிருப்போம், டக்குன்னு 5 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி நம்ம பாடி நம்மளை எழுப்பி விட்டுரும். உங்களோட பிரெயினை ட்ரிக் பண்றதுக்கு இதுவுமே ஒரு நல்ல பிராக்டிஸ். சோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸா யோசிக்காம எதேச்சையா இல்ல கேஷுவலா இதுதான் என்னோட வேக் அப் கோல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் டைமை வச்சுட்டு தூங்க ஆரம்பிங்க. உங்களோட டீப் ஸ்லீப், லைட் ஸ்லீப் அண்ட்
அண்ட் ரெம் ஸ்லீப் இது எல்லாமே இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். அண்ட் ஒன்ஸ் நீங்க இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அலாரம் நீங்க சொல்லாமலேயே ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான், உங்களை பாடி எழுப்பி விடுற அந்த டைம்ல உங்களை தூங்க சொல்ற அந்த தாட்டை எப்படியாச்சும் கில் பண்ணிடுங்க. எழுந்த உடனே டக்குன்னு எழுந்து தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேகமா நடக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணி நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அலாரம் உங்களுக்கு பெர்மனண்டா மாறிடும். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு ஏன் ஒழுங்கா தூக்கம் வரல அப்படின்ற கேள்விக்கு ஒரு முக்கியமான ஆன்சர் கேஃபின், அதாவது காஃபி டீ இந்த மாதிரி விஷயங்கள். காலையில எழுந்த உடனே மத்தியானம் வரைக்கும் காஃபியோ டீயோ குடிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நேரம் ஆக ஆக சாயந்தரம் இல்ல நைட்ல வந்து நீங்க காஃபி குடிக்கிறதோ டீ குடிக்கிறதோ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பாடிக்கு கேஃபின் இன்டேக் அதிகமா கொடுக்கறீங்க. கேஃபினோட வேலையே உங்களோட பிரெயினை ஆக்டிவா வச்சுக்கிறது தான். நீங்க இதை ஈவினிங்ல குடிக்கிறதுனால நைட்டுக்கான ஸ்லீப்பை ஆக்சுவலா டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்களோட தூக்கத்துக்கான நேரத்துல கேஃபினை கொடுத்து உங்களோட பிரெயினை உங்களுக்கே தெரியாம ஆக்டிவா வச்சுக்கிறீங்க. சோ காலையில வரைக்கும் இல்ல மத்தியானம் வரைக்கும் குடிங்க, அதுக்கப்புறமா அதை குடிக்கிறத நிப்பாட்டிடுங்க. அடுத்த லெசன், கெட் பிளாக்ட் அவுட். நம்மளோட ஈவினிங் டைம் ப்ரிடாமினாவே நம்மளோட மைண்ட் எப்படியாச்சும் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பாடியுமே சரி, டே ஃபுல்லா வேலை பார்த்துட்டு ஈவினிங்ல நம்ம ரிலாக்ஸ்டா சோசியல் மீடியா பார்க்கலாம், இல்ல ஏதாச்சும் படம் பார்க்கலாம், இல்ல யூடியூப்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்க டே ஃபுல்லா லைட்ல இருக்கிறதுனால நைட்டு தூங்குற டைம்லயும் மொபைல வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கு ஓகே இது இன்னும் லைட்டா தான் இருக்கு, இன்னும் நைட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டேல இருக்கிற ஒரு பெர்செப்ஷன்லயே உங்களை தூங்க விடாம பண்ணும். பெஸ்ட் ஆப்ஷன், நீங்க உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற ஒரு 30 மினிட்ஸையோ 1 ஹவரையோ ட்ராக் பண்ணிட்டு உங்களோட ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே உங்களோட லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. அது இன்க்ளூடிங் மொபைல், லேப்டாப், எதுவா இருந்தாலும் சரி. லைட் இல்லாத போது தான் பிரெயினுக்கு நம்ம நைட்டுக்குள்ள வந்துட்டோம் இப்ப தூங்குற டைம்ன்றத உங்களுக்கு தெரியாம பிரெயினுக்கு சொல்ல வச்சு தூங்க வைக்கும். சோ இந்த வீடியோவோட புக் சம்மரிய குவிக்கா ஒரு ஸ்னாப்ஷாட் பார்த்தறலாம். தூக்கம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 99% மனிதர்களுக்கு 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். நம்மள நிறைய பேர் அந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவோம், என்னையும் சேர்த்து. சோ தூக்கத்தை என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. வேலையை ஒழுங்கா பண்ணணும்னா தூக்கத்தை இக்னோர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது லெசன், ஸ்லீப் டெட். நம்மளோட 3 ஸ்லீப் ஸ்டேஜஸையுமே ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்லீப் டெட் இல்லாம வாழ்றது. சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலைனால ஒழுங்கா தூங்காம இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை, ரொம்ப நாள் பண்ணாத ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணி உங்களோட ஸ்லீப் டெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடுங்க. மூணாவது லெசன், உங்களோட ஆட்டோமேட்டிக் அலாரம் சிஸ்டம். இந்த ஆட்டோமேட்டிக் அலாரம் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ற அந்த டைம்ல நீங்க உங்களோட வில் பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் தூங்க சொல்ற அந்த தாட்டை கில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு டாடா பாபாய் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ். நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் யோர் எக்ஸல் கை. இது வேற யாரோட பிராண்டோ இல்ல, நம்மளோட ஓன் பிராண்டு தான். யோர் எக்ஸல் கைன்றது ஒரு எக்ஸல் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க எந்த ஜாபுக்கு போனாலும் யூஸ் பண்ற எக்ஸல் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் அனிமேஷன்ல. ரொம்ப ஷார்ட் வீடியோஸ்ல 6 நிமிஷத்துக்கு மேல எந்த வீடியோமே இருக்காது. அண்ட் இந்த கோர்ஸோட நம்ம பிளாட்ஃபார்ம் விலை வெறும் 49 ரூபாய். மத்த சின்ன சின்ன கோர்சஸ் எல்லாமே 35 ரூபாய் தான். இதே கோர்சஸ் மத்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம விற்கும் போது 400-500 ரூபீஸ்க்கு வித்துட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடிமி, ஸ்கில் ஷேர். இந்த இடத்துல இந்த ஸ்கில்ல நீங்க எல்லாருமே கத்துக்கிட்டு ஏதோ ஒரு ஜாபுக்கு ரெடி ஆகிறதா இருக்கட்டும், இல்ல நீங்க சொந்தமாவே பிசினஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், கண்டிப்பா எசென்சியலான ஒரு ஸ்கில். சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்களும் உங்களோட கரியர்ல பிரகாசமா பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த கோர்ஸே. செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு வேற ஒரு புக்கோட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வரும். அது வரைக்கும் டாடா பபாய், டேக் கேர்.